கடவுளின் ஆசி இருந்தால்தான் அவர்களது திருவடியை பற்ற முடியும் என்பது குறித்து ஆசான் சொல்றாங்க. வாங்க பயபக்தியோட கேட்கலாம். எத்தனை ஆண்டாலும் சரி உன்னை விடையில் உன் திருவடியை விட மாட்டேன், அதுக்கு உன் ஆசி வேணும்ப்பா. அகத்தீசா திருமதேவா, உன் ஆசி உன் திருவடியை பூசித்து ஆசி பெற நீ யாருக்கும் செய்ய வேண்டும், அதுக்கு உன் ஆசி வேணும் கேட்போம். இப்படி நான் கேட்டுக்கோ, உன் ஆசி பெறுவது சின்ன விஷயம் இல்லை. நீ புண்ணியவான், நானோ பாவி. நான் பஞ்சமாபாவிக்கு தலைவன் என்பது நான் அறிவேன், நீயும் அறிவாய். நான் பாவிதான் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனால் எத்தனையோ பாவிக்கு நீ அருள் செய்திருக்கா என்பது எனக்கு தெரியும். ஆகவே என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் கேட்டிருக்கான் ஆசானே. கேட்டுக்கிட்டே இருக்கா, தொடர்ந்து கேளு. அவங்க ஒரு நாளைக்கு அருள் செய்ய மாட்டாங்க, சின்ன விஷயம் இல்லை. இதெல்லாம் மாபெரும் கடவுள், மாபெரும் ஆற்றல் புரிந்தியவர். அப்படிப்பட்ட ஆசா ஆசான் திருவடியை பூச்சித்து ஆசி அதுக்கே கேட்கணும். சலிக்காமல் பூச்சி செய்த ஆசிரியர் அருள் பெறுக்க தொடர்ந்து உன் திருவடியை பூச்சி ஆட்சி பெற வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்திருக்கணும். அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தால் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள் வருவாங்க, வாசி நடத்தி தருவாண்டி. ஒரு வாசியில் எங்கே வருவாண்டினார் ராமலிங்கசாமி. இந்த உலகத்துக்கே வாசி நடத்தது முருகப்பெருமான் தான் அந்த தகுதி, வேறு யாருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. முருக அவர் தான் தகுவார். பல ஜென்மத்தில் புண்ணி செய்திருந்தால் அவன் என்ன செய்வான், இடங்களையும் உடனே உள்ளே போடுவான், இடங்களையும் பெண்கள் சேர்ப்பான், சேர்த்து புருவத்தை செலுத்திடுவான், செலுத்தி அவங்க தைக்கும் உள்ளே தைக்குவான். அந்த மில் ஞானி அவளை அடைந்த கால் அந்த உடல் தான் குகை இருந்திடல் சுந்தர மன்னரும் தோல்வி உள்ளவர் அந்த மில்லின் புத்த அருள் பெறுவான். குற்றம் அவன் மரணமே இல்லாதவன். அந்த மில் ஞானி அவளை அடைந்தாக்கள் மரணமில்லா பெருவால் பெற்ற முருகப்பெருமான் 9 கோடி பேருக்கு வாசி நடத்தி கொடுத்துறான். 9 கோடி கைநாட்டுக்கு அவன் கேட்டான், கைநாட்டுக்கு ஞானம் தருவான். கல்வி கடல், ஞானக்கடல் தமிழ் உருவாக்கிய மாபெரும் தலைவன் முருகப்பெருமான். அவன் திருவதி பூசித்தான் என்ன செய்கிறான் அப்படியே பார்க்க. சரி, இவன் வாசி நடத்தி கொடுத்தால் பொருள்பட்டு இருக்குமா அவனிடம்? இவன் ஆசி வாசி நடத்தி கொடுத்தால் காமத்தில் உணர்வானோ? இவன் வாசி நடத்தி கொடுத்தால் தொண்டரை மதிப்பானா? இவன் வாசி நடத்தி கொடுத்தால் யான் என்ற கொடுமை கொள்வானா? இப்படி வாசி நடத்தி கொடுத்தால் மனிதாபிமானவனாக இருப்பானா? எல்லாம் ஆராய்ச்சி பார்ப்போம். சரி, தகுதி வந்து விட்டது. அப்போ தான் அவங்க இப்போவே அவன் உள்ளே இருக்கிறான், மூலாதாரத்தை தங்கியிருக்கான், தங்கியதான் பேசிகிட்ருக்கான். அப்போது அவன் கட்டுற அனைத்தையும் நான் கட்டிருக்கிறேன், முருகப்பெருமான் கட்ட தமிழை நான் கட்டியிருக்கிறேன். அவன் தான் உள்ளே இருந்துக்கிட்டுருக்கான். கல்வி கடல், இலக்கணத்துக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், இலக்கியத்துக்கு தலைவன், கலைக்கு தலைவன், அப்படி அவட தலைவன் உள்ளே இருந்து பேசுகிறான். அவன் என்ன செய்கிறான், உள்ளே தங்கியிருக்கான். அவன் எனக்காக துன்பப்படுத்திக்கிறான். எப்படின்னா, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே திரு ராமணி மாணிக்க வாசர். ஏய், அவன் இல்லைன்னு சொன்னேன். அட, நமக்காக அவன் துன்பத்தை அடிக்கிறான்டா. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இன்பமும் இல்லை துன்பம் இல்லை, ஆனால் இருக்குது நம்மளால். இப்போ உள்ளே இருந்துக்கிறான், எனக்கு உபாதி இருக்குது, அவனும் துன்பத்தை சேர்த்து அனுப்பிக்கிறான்.